ஓம் சாந்தி. அற்புதமாக குரூப்பில் எல்லோரும் சரி, அற்புதமாக பாபாவுடைய செய்திகளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் முரளி எல்லாம் சரி, அற்புதமாக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய மகானாத்மாக்களுக்கு இனிய இரவு வணக்கம். அந்த வகையில் நேற்று தான் திடீர்னு சொல்லப்பட்டு, ஏற்கனவே சொன்னாங்க, போன வாரமே மலேசியா மீரா தீதி வந்து வராங்க எங்கள் பெங்களூரில் குட்டிகிரி ரெட்டிட் சென்டரில். நீங்கள் யார் யார் வரீங்களோ உங்களுக்கு அங்கே அக்காமடேஷன் தரப்படும். 3 நாள் பட்டி, 29, 30, 31 நாளைக்கு வரைக்கும் இருக்குது. 3000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க வந்து. சைலன்ஸ் பட்டி, அதாவது ஃபோன் எதுவுமே டச் பண்ணக்கூடாது, யார்கிட்ட பேசக்கூடாது, பாபாவுடைய அன்பில் மூழ்கணும் அப்படி ஒரு பட்டி. அது ஏற்கனவே நிறைய மதுரை எல்லாம் பண்ணுவாங்க அவங்க, நிறைய ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவிட்டியாக பயங்கரமாக பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு 2015-16 ஒரு பட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் அனுபவம் பண்ணியிருக்கேன் அவர்களிடம். அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த பட்டியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. காலையில் நாங்கள் போனோம், 9 மணிக்கு இப்போ நண்பர்களுக்கு போனோம். அங்கே டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கிளாஸ் சைலன்ஸை கொண்டு வந்தாங்க. நல்லா அனுபவம் பண்ணேன், நல்லா அமைதியாக இருந்தது. ஒரு முரளி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி முரளி கூட நல்லா அழகாக அந்த கர்மா ஃபிலாசபி, அது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. அது கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் மதியமாக வாங்க, அதாவது ஈவினிங்கே 5 மணிக்கு இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து அங்கே மியூசியம் இருக்கோம், வந்து ஸ்பிரிச்சுவல் மியூசியம். அப்போ வந்து நல்லா அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா கோர்ஸ்லாம், அது பிரதர்ஸ் அந்த நல்ல மியூசியம் இருக்காங்க, அது உள்ள நல்லா அந்த ஆர்ட் அதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ஏற்கனவே பண்ணியிருக்கோம், திரும்ப ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. பார்த்துட்டு வெளியே வர மாதத்தில் நானும் இன்னொரு பிரதர், திருவண்ணாமலை பிரதர், பேசிக்கிட்டே இருந்தோம் வந்து ஆன்மீகத்தை ரிலேஷனை பற்றி. முரளி கொடுத்துருந்தாங்க வந்து, அதாவது 2002 டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், 15 டிசம்பர் 2002 ஒரு வாணி. அது எப்படி படிக்கணும், அதுக்கு எல்லாருக்கும் முரளி எடுத்து பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க வந்து மீரா தீதி வந்து. அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் வந்து. நல்லா இருந்தது அந்த முரளி, இங்கிலீஷில் படிச்சுட்டு நான் இது அப்பவே நல்லா இருந்தது. ரோசரி மாலை எப்படி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாபாவுடைய ஈக்குவல் அந்த நேரத்தினுடைய அனுசாரமாக பாபாவுடைய, அதாவது பாபாவுக்கு சமமாக எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது அந்த வாணி. அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில பக்கத்தில் என்னுடைய அந்த ஃபோட்டோவில் இருப்பாங்க, அவங்க வந்து பிகே வத்சலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சில அவங்க பக்கத்துலேயே கேட்டிருக்காங்க வந்து, நீங்கள் தமிழுங்களாம் கேட்டாங்க வந்து. ஆமாம் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவங்களும் அறிமுகம் பண்ணாங்க, நான் வந்து பேர் வந்து சொல்லி தான் சொன்னாங்க. சொல்லிட்டு பார்க்க சிம்பிளாக எங்களுக்கு கேட்டுருக்காங்க, ஆனாக்கா இவங்களுடைய மகான் தன்மை, இவங்க எவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 71 வந்து 70-71 ஆரம்பிச்சுது இயக்கிய ஈஸ்வரிய சேவை. அப்போ ரோசி பெஞ்செல்லாம் வந்திருந்தாங்க, பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ இவங்க வந்து 75 வந்து கூடவே இருந்திருக்காங்க, ரோசி பெகன்ஜி கூட நிறைய சேவை பண்ணவங்க வந்து. இந்த பாலக்கோடு கேரளாவில் இருக்கீங்க இல்லையா, அங்கே வந்து முத நிறைய இவங்க சேவை செஞ்சுருக்காங்க வந்து. வத்சலா பிகே 75 அப்போவே நிறைய அவங்க அனுபவம் சொல்லியிருந்தாங்க வந்து. பாரு எப்படிலாம் பாபா வந்து, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசை இந்த எக்கியத்தில் வந்து இந்த பழைய ஆதிரத்னங்களை எப்படிலாம் சேவை செஞ்சாங்க அவங்ககிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாபா பிறகு அவங்க வந்து சொன்னாங்க வந்து, நிறைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க வந்து. கொஞ்ச நேரத்துலேயே தான் வந்து, ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கும் போல இருக்கு, அங்கே வந்து காலையிலே அந்த அனுபவம் சொல்லியிருந்தாங்க வந்து. முதன் முதல்ல கீதா பாடசாலை ஆரம்பிச்சுட்டாங்க, எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்காங்க வந்து. அங்கே கூட அவங்க வந்து தனி கீதா பாட சின்ன ரூமாக தான் இருக்குமா, குளிக்கிறதுக்கு கூட வசதி இருக்காத வந்து. அப்போ வந்து ஆறு போகுமா அங்கே, அந்த ஆறில் நிறைய குளிப்பாங்க, நிறைய பேர் குளிப்பாங்களா அங்கே. இவங்க பிரம்மகுமார் என்ன பண்ணாங்களோ 4 மணிக்கே போயிட்டு அந்த பச்சை தண்ணியில் அப்படியே குளிச்சுட்டு, யாரும் ஆளுங்க இல்லாத டைமில் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு திரும்பி வந்து தியானம் பண்ணி அப்படி நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க அனுபவம். அவங்க இப்போ கேரளாவில் நிறைய இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் நிறைய போகுது, நிறைய சென்டர் உருவாக்கிருது. ஸோ இவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய சொன்னாங்க வந்து. சென்னையில் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து பண்ண கூட இருந்திருக்காங்க இவங்க மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவருடைய அனுபவம். அவர் பக்கத்தில் ஒரு பிரதர் இருப்பார், என் பக்கத்தில்
இந்த பிரதர் வந்து இந்த மாதாஜிகிட்ட வந்து கோர்ஸ் வாங்கியிருக்காங்க வந்து. இவங்க 36 வருஷம் மேலே சொல்லியிருந்தாங்க, 75 பார்த்துங்க, 36 34 வருஷமாக கழித்து வந்து பார்க்குறாங்க வந்து. இவங்க அடிக்கடி பிரதர் நினைப்பாரான், நம்ம கொடுத்த சிஸ்டர் எங்கே போனாங்க, ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பாபா வந்து நாங்கள் பேசிருக்கும் போதில் அவங்க பேர் சொல்லும் போதில் அவங்க அந்த அந்த டைமில் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் பேர் வத்தலான்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த அனுபவம்லாம் சொல்லியிருந்தே இருந்தாங்க, பழைய நினைவுகள் எவ்வளோ சேவை பண்ணியிருந்தோம், அந்த பாபாவுக்கு எவ்வளோ கை கொடுத்துருக்காங்க வந்து. உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் பேசும் போது நான் அப்படியே கேட்க கேட்க அந்த சொரூபத்திலே கொண்டு வந்துட்டார் பாபா அந்த பழைய நினைவுகள் எல்லாமே. அப்புறமா ஃபுல் அனுபவம் நிறைய சொல்லியிருந்தாங்க, அந்த ஒரு ஷார்ட் டைமில் எப்படி தமிழ்நாட்டிலேயும் சேவை செஞ்சுருக்காங்க, கேரளாவுக்கு எப்படி சேவை ஆரம்பிச்சுது. இப்போ நிறைய பேர் வந்து மீனா பேகன்லாம் கேரளாவில் நிறைய ஃபேமஸாக இருக்கிறாங்க, ஷீபா பேகன் நிறைய, அவங்களோட பேர் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் தான் வந்து கோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இவங்க தான் கோர்ஸ் கொடுத்துன்னு சொன்னாங்க. ஸோ இதுபோல் நிறைய சென்டர் உருவாக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க வந்து. இப்போ பெங்களூரில் இருக்கிறாங்களாம், அவங்க அனுபவம்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து. அப்புறமா என்னுடைய அனுபவம் கேட்டிருந்தாங்க, நானும் சொன்னேன் இதுமாரி நான் இந்த வருஷம் வந்தேன், 2015 வந்தேன், சொல்லும் போது பரவாயில்ல இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கீங்க எல்லாரும் சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பாடு கூட்டின்னு போனாங்க. நல்லா சாப்பிட்டு வச்சு நல்லா அந்த ஈகோலாம் கிடையாது, இந்த ரோஸி பேனர்ஜி கூட இருந்தேன், இவ்வளோ கோர்ஸ் கொடுத்தா நல்லா அழகாக பக்கத்தில் உட்கார வச்சு நல்லா எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து, ஒரு நாளைக்கு நான் வரேன் உங்கள் சென்டருக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்க ஆசீர்வாதம் கொடுத்தனுப்புனாங்க. நல்லா சூப்பராக இருந்தது அவங்களுடைய இந்த பணிவான வார்த்தைகள், அதை கேட்கும் பொழுது நல்ல ஒரு நிறைய கவலைகளாக இருந்ததுங்க. அங்கே போயிட்டு ரெட்ரீட் சென்டர் ரிஃப்ரெஷ் பாபா அனுப்புனாங்க. ஸோ நிறைய பிராமண குழந்தைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி மீரா தீதி ரொம்ப அற்புதமாக சுறுசுறுப்பாக்கக்கூடிய அவர்கள் எல்லோருமே நிறைய ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க, நல்லா போகு நல்லா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு பட்டி இன்றைக்கி அனுபவம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த அனுபவத்தை, ரொம்ப சந்தோஷம். ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். குட் நைட்.